ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு லாஸ்ட் 3 மந்த்ஸாகவே இந்த லாக்டவுன்லேயே ஓடிடுச்சு. ஸோ வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருந்துட்டு என்ன பண்ணுன்னு தெரில. சரி, ஒரு ஷார்ட் ட்ரிப் போகலாம் சைக்கிளில் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இங்கே வீட்டிலேருந்து ஏற்காடு பக்கம்தான், ஒரு 100 கிலோமீட்டர் வரும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். அரௌண்ட் 3-4 அந்த ரேஞ்சில் நாங்கள் ரீச் ஆயிடுவோம். போயிட்டு எப்படி இருந்துச்சு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறோம். நீங்களும் சேர்த்து எங்கள் கூட ட்ராவல் பண்ண ரெடியாக இருங்க. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு அரௌண்ட் 30 கிலோமீட்டர் வந்துட்டோம். இங்கே பயங்கர வெயில், இந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கவே இல்லை. பார்த்தா சேலத்துலலாம் மழை பெஞ்சிட்ருக்கு, கொட்டு கொட்டுன்னு கொட்டுக்குனாங்க. சரி, கொஞ்சம் கிளைமேட் மைல்டாக இருக்கும், ரைட் பண்ணுறதுக்கு ஓகேவாக இருக்குன்ட்டு வந்தால் இங்கே ஒரு வீட்டிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டமே பயங்கர வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பைபாஸில் போயிட்டுருக்கு, ரொம்பவே டீஹைட்ரேட்டாக இருக்குது. ஸோ இங்கே கம்மங்கூழ் கடை இருக்குது, அதனால் கம்மங்கூழ் குடிக்கலாம்னு குடிச்சிட்ருக்கோம். இன்னும் இங்கேருந்து ஒரு 40+ கிலோமீட்டர்ஸ் இருக்குது. மேபி அது எதுக்கு ஒரு அரௌண்ட் 2-3 அந்த டைமில் ரீச் ஆகும், மெதுவாக போனாலுமே. ஓகே, நான் போயிட்டு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் எப்படி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் லஞ்ச் முடிச்சிட்டோம். அரௌண்ட் ஒரு 50+ கிலோமீட்டர் வந்துட்டோம். ரொம்ப வெயிலாக இருக்குது, எங்களால் இதுக்கப்புறம் ரைட் பண்ண முடியாது, கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுன்ட்டு எங்கே ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்துட்டுருந்தோம். இங்கே வந்துட்டு ஒரு பெரிய முனியப்பன் கோயில் இருக்குது, அது பக்கத்துலேயே ஒரு தோட்டம் ஒன்று இருந்துச்சு. சரி, இங்கே எங்கேயாச்சும் படுக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா அந்த காலத்து குடிசை ஒன்று இருக்குது. இதை வந்துட்டு ஐயா தான் இந்த தோட்டத்துக்கு ஓனரு. ஸோ அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டோம், அவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாரு. ஸோ அங்கே தான் வந்துட்டு நாங்கள் இப்போ ஒரு 1/2 ஹவர் 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறம் திருப்பி ஏற்காடு நோக்கி போகலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். வாங்க அந்த குடிசை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குழு குழுன் இருக்கு ப்ரோ, அப்படியே ஏசி மாதிரி இருக்கும். செமையா இருக்கு ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்து முறையில் ஃபுல்லாக பணம் ஓலையிலேயே மேய்ஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி இப்போல்லாம் கயிறு நரம்புன்னு போட்டு டை பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனைமரத்தோட ஓலையே கிழித்து அதுலேயே டை பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஓகே, ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம லாங் ரைடு போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதிகமாக வாட்டர் தேவைப்படும், அடிக்கடி டீஹைட்ரேட் ஆயிடுவோம். 2 பாட்டிலுக்கு மேலே நம்ம பைக்லேயும் வந்துட்டு கேரி பண்ண முடியாது, பண்ணலாம் பட்டு 2 தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு வாட்டர் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து பெட்ரோல் பங்க்லேயே நீங்கள் வந்துட்டு செக் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து பெட்ரோல் பங்க்ஸில் இந்த மாதிரி ப்யூரிஃபயர்லேயே வாட்டர் இருக்கும். ஸோ நீங்கள் இங்கேயே ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நானும் இப்போ அப்படி தான் பண்ண போகிறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் தான் எல்லாருக்கும், இன்கேஸ் தெரியாதவங்களும் இப்படி யூஸ் பண்ணிக்கங்க. கோல்டு வாட்டர்லாம் இருக்குது. இப்போ வந்து நான் வாட்டர் ரீஃபில் பண்ணிட்டேன். இது பெட்ரோல் பம்ப் வந்துட்டு எவ்ரி 20 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் இதுக்குள்ளேயே வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் அதை பற்றி வரி பண்ணிக்க தேவையில்லை, கண்டிப்பாக டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்குது, நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்துட்டு நீங்கள் நைட் கேம்பிங் பண்ணுறது வந்து உங்களுக்கு ப்ராப்பரான பிளேஸ் இல்லை, சேஃபான இடம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெட்ரோல் பம்ப்லேயும் கூட கேட்கலாம், அவங்க கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. இப்போ நாங்களாம் அந்த மாதிரி தான் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தோம் ரீசன்ட் டைமில்.
ஸோ நீங்கள் கேம்பிங்குமே கூட பெட்ரோல் பம்பில் பண்ணலாம் கண்டிப்பாகவே. ஆக்சுவலாக வந்து சேலமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் கிட்டத்தட்ட இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் இப்போ தான் வரேன், ஒரு 1 இயருக்கு அப்புறம். இது வந்துட்டு ஏற்காடு போகிற ரோடு தான். முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். நீங்கள் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணிங்கனாவே அட்லீஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் ஆச்சு ஆயிடும். பட் இப்போ ரொம்ப ரோடு சூப்பராக இருக்குது, நல்லா டிராஃபிக் இல்லாமல் ஃப்ரீயாக பண்ணலாம். அண்ட் மோரோவர் வந்துட்டு சைக்கிளிங்க்கு இது ரொம்ப நீட்டாக இருக்குது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு ரைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு ஒரு 5:30 ரேஞ்சில் ஏற்காடு அடிவாரத்தை வந்து ரீச் பண்ணிட்டோம். பட் என்னன்னா நாங்கள் வந்ததுலேருந்தே மழை தூரிகிட்டே இருந்துச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறம் கிளைம் பண்ணுறது ஓகேவாக இருக்காது, மேலேயும் பயங்கரமாக மழை பெய்யுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்ட்டு சரி இங்கே எங்கேயாச்சும் கேம்பிங் பண்ணலாம் அப்படின்னு ஸ்பாட்ரி சர்ச் பண்ணோம். இங்கே பக்கத்தில் வந்துட்டு ஒரு நேசக்காரங்கள்னு ஒரு ட்ரஸ்ட் ஒன்று இருக்குது, சரி அங்கே போய் ஸ்டே பண்ணலாம் அப்படின்ட்டு போனோம். அவன் கோவிட்னால் வந்துட்டு இப்போதைக்கு நாங்கள் யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்ட்டாங்க. சரி ஓகே பார்ப்போம் அப்படின்ட்டு இங்கே ஒரு கிரவுண்ட் இருக்குது, பட் அங்கே ரொம்ப டார்க்காக இருந்துச்சு அப்படின்ட்டு சரி திருப்பி ரிட்டர்ன் பக்கத்தில் எங்கேயாச்சும் இடம் இருக்கான்னு பார்த்தோம். இங்கே ஒருத்தரோட ஜஸ்ட் ஹெல்ப் கேட்டோம், இந்த மாதிரி கேம்பிங் பண்ணோம், எங்களுக்கு பிளேஸ் எங்கேயாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. பட் அவர் வந்துட்டு எங்களுக்கு ஒரு வீடே கொடுத்துட்டாரு. இந்த வீடு தான் ஆக்சுவலாக நாங்கள் இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிற வீடு, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அங்கே ஸ்டே பண்ணிட்டு காலையில் ஏர்லியாக 6:30 அந்த மாதிரி டைமில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். மழை மட்டும் இல்லைனா போதும், பார்ப்போம். இப்போ பயங்கரமான மழை, இப்போ ஆக்சுவலாக ஒரு 1/2 hour பெஞ்சுது, பட் செம்மையாக பெஞ்சுது, நம்ம வெளியில் போகவே முடியாது. ஸோ அந்த டைமில் நாங்கள் கிளைம் பண்ணுறது நல்லா இருக்காது அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ காலையில் தான் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். நாங்கள் காலைல திருப்பி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறோம், எப்படி வெதர் எப்படி இருக்குது, சுச்சுவேஷன் என்ன அப்படின்ட்டு. ஓகே, பாய் பாய்.